சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து முடித்து இப்போது அடுத்த வாரம் August 10 உலகமெங்கும் மிகப்பெரிய பேன் இண்டிய படமாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஜெயிலர். இப்போது இந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம ரஜினிகாந்தர்கள் சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை கொளுத்தி போட்டார். ஸோ அது இப்போ வரைக்கும் அணையாமல் போகுது. இப்போது இன்னொரு பாசிட்டிவான ஒரு ப்ரொமோஷனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஜினி ரசிகர்கள்லாம். அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட மத்திய சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா, அதுவும் மதுரை மத்திய சிறைச்சாலையில் அந்த நூலகத்துக்கு 50,000 மதிப்பான பல நூல்களை வந்து வழங்கி இந்த ஜெயிலர் படத்துக்கான ப்ரொமோஷனில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா ஜெயிலர் படம் அப்படிங்கும் போது ஜெயில் சம்மந்தமான பல காட்சிகளும் ஏன் கதைக்களமே அதாக தான் இருக்குது அப்படிங்கும் போது கரெக்டான ப்ரொமோஷனாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெயில் கைதிகள் அங்கே நாள் முழுக்க வேலை செய்வாங்க, நூலகமும் இருக்கும், ஆனால் எத்தனை பேர் அந்த நூலகத்தை பயன்படுத்திக்கலான்னு தெரியாது. ஆனால் இப்போது ரஜினி ரசிகர்கள் அந்த நூலகத்துக்காக 50,000 மதிப்புள்ள புத்தகங்களை வழங்கும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஏற்படும். அதுலேருந்து கொஞ்சம் பேராச்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ஒரு ஆர்வத்தோட வருவாங்க அப்படிங்கிறதா உண்மை. மொத்தத்தில் இந்த ஜெயிலர் ப்ரொமோஷன் ரொம்ப பாசிட்டிவான ஆக்கப்பூர்வமான ப்ரொமோஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.